கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நற்கிரியை செய்கிறவள் பட்சத்தில்
இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற தேவ சத்தியம் நற்கிரியைகள். ஆண்டவர் நம்மை நற்கிரியைகள் செய்யும்படி அழைத்திருக்கிறார். ஆமென். நம்ம நற்கிரியைகள் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்கள் ரொம்ப குறைவு, தீமை செய்கிறவர்கள் தான் அதிகம். உங்கள்கிட்ட ஒரு சிம்பிள் ஒரு கேல்குலேஷன் இல்லாட்ட ஒரு சிம்பிள் கணக்கு போட சொல்லி நான் கேட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு நன்மை செய்தவர்கள் எத்தனை பேர், உங்களுக்கு தீமை செய்தவர்கள் எத்தனை பேர், ஒரு கணக்கு எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்க வச்சா தீமை செய்தவர்களுடைய லிஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். நன்மை செய்தவருடைய லிஸ்ட் ஒருவேளை ஒரு ரெண்டு ஃப்ரெண்டோடு நின்று போகும். மிஞ்சி போனால் குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா நன்மை செய்தாங்க, சில நேரத்தில் அண்ணன் கூட தீமை செய்திருப்பான். உன் சொத்தெல்லாம் கிடையாது, வெளியே போனிருக்கும், என்ன உனக்கு பணம் தர முடியாது, நீங்கள் இருந்து சம்பாதிச்சு அண்ணங்கிட்ட அனுப்பியிருப்ப, அண்ணா நீங்கள் வீட்டையும் பார்த்துக்குங்க, என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு வீடு கட்டி அண்ணன் செட்டில் ஆகிட்டாரு, நீ வீடு கட்டி கொடுத்துட்டு நீ இன்னும் செட்டில் ஆகாமல் அலைஞ்சிட்ருப்ப, என்ன இதுதான் நடக்குது. இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்கள் இல்லை, நன்மை செய்கிறவர்கள் குறைவு. இந்த உலகத்தில் எல்லாரும் நமக்கு நன்மை செய்கிறவங்க இருக்கிறாங்களா? எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் சொல்லுங்கள், நன்மை செய்வாங்கன்னு சொல்லி தான் போகிறோம். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் கூட என்னவா மாறி போச்சுது, சில இடங்களில் தீமையாக மாறிடுச்சு. என்ன, அவனுக்கு டாக்டருக்கு ஸ்கேன் எடுக்கிறவன் வந்து காசு தரான், சார் இந்தா நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு நான் 5000 இல்லாட்டா ஒரு 10000 கொடுக்குறேன், உங்களுக்கு எந்த பேஷண்ட் வந்தாலும் அவனை ஸ்கேன் எடுக்க வைங்கன்றான். அவன் சளி பிடிக்குதுன்றான், நீ தலையை ஸ்கேன் பண்ணுன்றான். இல்லையா, எனக்கு ஒரு சாதாரண ஒரு மாத்திரை கொடு அது சரியாயிடும். இல்லை, எத்தனை நாள் ஆச்சு, 3 நாளாக இருக்குது. அப்படியா, அப்போ இதை ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும். அந்த லேப்லேருந்து ஆட்கள் வராங்க, டாக்டர்கிட்ட பணம் தராங்க, உங்கள் பேஷண்ட் யார் வந்தாலும் தயவுசெய்து என்ன செய்யுங்க, எங்கள் லேபுக்கு அனுப்புங்க. பார்த்தீங்கன்னா அந்த லேபுக்காரனே அவனுக்கு ஒரு இதுவும் தந்துடுறான், என்னது அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு அந்த பேடும் கொடுத்துட்றான். இவன் உடனே எல்லாத்தையும் எழுதி, பிளட் டெஸ்ட் போன மாதம் தான் என் பிளட் டெஸ்ட் பண்ணேன், அது போன மாதம், இப்போ ஒரு புதுசாக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணு. என்ன, அவன் கஷ்டப்பட்டு எங்கேயோ கோடி கோடியாக பணம் வாங்கி எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் வாங்கி வச்சிடுறான், டாக்டருக்கு ஒரு காரே ப்ரெசென்ட் பண்ணுறான். என்ன டாக்டர் நீங்கள் இந்த கார் வச்சுக்கோங்க, ஏன்பா எனக்கு காரு, இல்லை வர பேஷண்ட்டு சும்மா என்கிட்ட அனுப்பி வைங்க. என்ன, அவன் எதுக்கு எடுத்தாலும் இப்போ எங்கே போனாலும் உடனே எம்ஆர்ஐ உடனே ஸ்கேனு. ஏன், நமக்கு நன்மை செய்வாங்கன்னு நம்ம போனோம், அந்த இடமே நமக்கு தீமை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன, நமக்கு நன்மை செய்வாங்கன்னு சொல்லி போகிற இடமே தீமை. இன்றைக்கு தீமை எங்கே தான் இல்லை, எல்லா இடத்துலையும் தீமை இருக்குது, எல்லா இடத்துலையும் சாபம் இருக்குது. என்ன, நாம் நினைக்கிறோம் ஏஜென்ட் ரொம்ப நல்லவர், நமக்காக சிங்கப்பூரில் வேலையை வாங்கி தர்றார், அவன் வந்து பேசும் பொழுது கடவுள் வந்து வரம் கொடுக்குற மாதிரி தான் பேசுவான். உனக்கு நான் தரேன் தெரியுமா, எத்தனையோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க, என்ன உன் முகத்தை தான் பார்த்தேன், நீ தான் இழிச்ச வாயேன். என்ன, எல்லா இடத்திலும் தீமை செய்கிறவர்கள், எங்கே பார்த்தாலும் தீமை செய்கிறவங்க. சர்ச்சஸ் கூட அப்படி ஆகிப்போச்சு, சர்ச்சு கூட எப்படி ஆகிப்போச்சு, நன்மை செய்யும் பார்த்தா சர்ச்சு கூட தீமை செய்யுது. இங்கேருந்து அந்த சர்ச்சிலேருந்து ஆளை கூப்பிட்டுவான், பாவம் அந்த மனுஷன் கண்ணீர் வடித்து ஒரு 50 பேரை வச்சுருப்பான், அந்த 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 ஆட்கள் மேலே குறி வச்சு அந்த ஆட்கள் வீட்டுகளுக்கு போய் நீ வா எங்கள் சர்ச்சுக்கு வா எங்கள் சர்ச்சுக்கு வா. சர்ச்சு கூட இன்றைக்கி நன்மை செய்கிறதில்லை. என்ன, ஊழியக்காரன் கூட நன்மை செய்கிறானான்னு பார்த்தா சில நேரத்தில் ஊழியக்காரன் கூட நன்மை செய்கிறதில்ல. என்ன, பணத்துக்கு அடிமையாகிடுறாங்க, பண ஆசை, தவறான தங்களுக்கு பேர் வரணும்னு சொல்லி ஆண்டவர் பேசாட்டாலும் ஆண்டவர் பேசின மாதிரி பேசிடுறாங்க. என்ன, இன்னைக்கு எல்லா இடத்திலும் தீமை 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 தீமை, இன்னைக்கு எல்லா இடத்திலும் தீமை. நான் நினைக்கிறேன் குழந்தைகள் கூட தாயை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை.
இந்த அம்மா என்ன செய்யுது, எதையோ அரைச்சி குழந்தைக்கு கொடுத்துருது. கொடூரம் தாங்க முடியாமல் அந்த குழந்தை அம்மா பால் கொடுக்குதுன்னு அதை குடிக்குது. அதில் தாயை என்ன செய்துடுறாங்க, விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க. கஷ்டத்தின் மத்தியில், என்ன சகிக்க முடியாத கஷ்டத்தின் மத்தியில் அதை அந்த குழந்தைக்கு கொடுத்துடுறாங்க. தீமை. இந்த உலகம் ரொம்ப சாபமான ஒரு திசையை நோக்கி ஓடுது. அதில் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நீயும் நானுமாவது இந்த உலகத்துக்கு நன்மை செய்வோமா? ஆமென் சொல்லலையே நீங்கள்? என்ன, நீங்களும் நானுமாவது இந்த உலகத்துக்கு நல்ல கிரியைகளை செய்வோமா? இந்த உலகத்தில் நல்லதை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க கூட ஆட்கள் கிடையாது. அந்த அளவுக்கு நாம் மாறிட்டோம். அதுவும் இப்போ எப்படி அவன் அடிபட்டு துடிக்கிறத, நெருப்பில் எரியிறத இவன் வீடியோ எடுக்கிறான். என்ன, அதை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுறான், இல்லாட்டா ஃபேஸ்புக்கில் போடுறான். லைவாக அவன் சாகிறத அவன் அந்த வீடியோ எதுக்கு எடுப்பானே, போய் அவனை காப்பாற்றுவோம், அவனுக்கு உதவி செய்வோம், அந்த எண்ணம் வரல. என்ன, அவங்க அடிபட்டு துடிக்கிறத, அவங்க கஷ்டப்படுறத. இன்றைக்கு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில்தான் இந்த உலகம் போயிட்டுருக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு உன்னத நோக்கத்திற்காக ஆண்டவர் அழைத்தார். எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளின்படி நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரிகளை செய்வதற்கு, சொல்லுங்க, நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம் சொல்றோம்ல, அதை சிருஷ்டிக்கப்பட்டோம். எதற்கு, நற்கிரியை செய்வதற்கு தேவனுடைய செய்கையா இருக்கிறோமா? நாம் என்னவா இருக்கிறோமா? தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை இந்த உலகத்துல வச்சிருப்பதே நற்கிரியைகளை செய்வதற்காக நான் உன்னை சிருஷ்டித்தேன். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு தம்பி இல்லாவிட்டால் ஒரு குடும்பம் சொல்லுவார்களே, ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டது ஒன்று பரலோகம் போக, இன்னொன்று இந்த பூமியில நற்கிரியை செய்வதற்காக. ஆமென். நல்லது செய்யறதுக்காக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக. நாம கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே இந்த உலகம் நம்மகிட்ட எதிர்பார்க்கணும், அன்பை எதிர்பார்க்கணும், பாசத்தை எதிர்பார்க்கணும், உதவிகளை எதிர்பார்க்கணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அதுதான். நீ ஆண்டவருடைய பிள்ளை, கையில் வேதத்தை எடுத்துட்ட அப்படின்னாலே ஜனங்க உங்ககிட்ட நல்லதை எதிர்பார்க்கிறாங்க, அன்பை எதிர்பார்க்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவுடன் கணவன் சொல்கிறாரு, ஓ நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, இனிமே நீ ரொம்ப நல்லவளாக இருப்ப. இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறது வார்த்தையோடு தான் இருக்குது. அதே மனைவி தான், அதே சண்டைக்கார மனைவி தான், அதே பிடிவாதமான மனைவி தான், மாற்றம் இல்லை. ஆனால் அந்த கணவன் எதிர்பார்க்குறான், நீ பைபிளுக்கு போகிற, சர்ச்சுக்கு போகிற, பாஸ்டர் வின்சென்ட் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கேட்குற, கலரெல்லாம் அடிக்கிற, கலரெல்லாம் அடிக்கிற கோடெல்லாம் போடுற, ஜெபம் பண்ணும்போது பார்க்குறேன் கண்ணெல்லாம் கலங்குது, ஆனால் நற்கிரியே இல்லையே. ஹலோ, என்ன இல்லை, நற்கிரியே இல்லை. எங்கள் அம்மாலாம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவுடன் எங்கள் கிரியையை பார்த்து மாறினார்கள். நாங்கள் நடந்த விதம், நாங்கள் வாழ்ந்த எங்களோட லைஃப் சேஞ்ச் ஆச்சு. எத்தனை வயசு, 17-18 வயதில் எங்கள் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. இவன் முன்னாடி மாதிரி இல்லையே. ஸோ ஏதோ இவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. ப்ரைஸ் எல்லாம் அதை பார்த்தாங்க, ஃப்ரெண்ட்ஸு பார்த்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சென்னையில் ஒரு பெரிய கம்பெனி ஓனராக இருக்கான். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அப்போது அவங்ககிட்ட நான்
போன வாரம் திடீர்னு எனக்கு மனசில் ஒரு எண்ணம் வந்தது. அவனை கூப்பிட்டு பேசினேன், எப்படிடா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போது சொன்னேன், ஒரு முறை நான் சொன்னேன், ஆஸ்திரேலியாவில் என் கூட படித்த பசங்க ஒரு 30-40 பேர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, 30 இல்லை. என்னுடைய பேச்சில் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 17-18 பேர் இருப்பாங்க. மற்றபடி என்னுடைய சீனியர் ஜூனியர் எண்ணற்ற ஒரு பேர் இருக்காங்க இங்கே. ஒரு முறை ஆஸ்திரேலியா போவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவனும் சொன்னேன், நானும் வரேன். அவன் உடனே ஒரு வார்த்தை சொன்னான், நம்ம ரெண்டு பேர் போகிறது சாத்தான் கூட நீ போகிற மாதிரிலடா இருக்கும் அப்படின்னா. அவன் சாத்தானா? சரியா, நல்ல பையன், அன்பான பையன். சாத்தானோடு நீ போகிற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னா, சரி சாத்தானையும் மாற்ற வேண்டி இருக்குதானே, அதனால தான் வரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட. அவங்களுக்கெல்லாம் தெரியும், 4 வருஷம் நாங்கள் ஒன்றா காலேஜில் படித்தோம், நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன வின்சென்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும், என்னுடைய வாழ்க்கை என்னன்னு தெரியும். நற்கிரியை, இன்றைக்கு இந்த உலகத்துக்கு நாம் காண்பிக்க வேண்டியது நற்கிரியை. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் காண்பிக்க வேண்டியது அன்பு. நாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டியது சாந்தம், ஒரு சிரித்த முகம், பிரைஸ்தலாம், ஒரு கை கொடுத்து ஹலோ. இன்றைக்கு அதை நாம் காண்பிக்க மறந்துட்டோம். இயேசு நல்லவர்னு சொல்கிறோம், இயேசு நல்லவர்னு சொல்கிற நீயும் நல்லவனாக மாறணும், பிரைஸ்தலாம். இயேசு தாழ்மையானவர்னு சொல்கிறோம், இயேசுவை தாழ்மையானவர் என்று சொல்லுகிற நீயும் தாழ்மையாய் மாறணும். இயேசு தியாகம் செய்தவர் என்று சொல்கிறோம், பரலோகத்தையே தியாகம் பண்ணார், நீயும் தியாகம் பண்ணணும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நம்மளால் நற்கிரியைகளை காண்பிக்க முடியலை அப்படின்னா சம்திங் ராங். என்ன, ஒருவேளை நம்ம பரலோகம் போவோமா எனக்கு தெரியல. ஆமென், பரலோகம் போவோமான்னு தெரியல. இப்போ நாம் ஸ்பிரிச்சுவலாக நம்ம ரொம்ப வல்லமை ஆகிட்டோம், ரொம்ப வல்லமை. ஜெபம் பண்ணால் நமக்கு மற்றவனை பற்றியெல்லாம் தெரியுது, ஆனால் நம்மளை பற்றி தெரிய மாட்டேன். மற்ற ஆமாம், அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, ஆனால் நம்மளை பற்றி தெரிய மாட்டிருக்கு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, நற்கிரியை செய்யாத பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள் பரலோகம் போவார்களா? என்ன, இந்த உலகத்துக்கு நன்மை செய்யாத நீ பரலோகம் போவியா? ஆண்டு சொன்னார், உங்ககிட்ட ஒருத்தன் ஏதாவது கேட்டால் அவனுக்கு கொடுன்னு சொன்னாரு. என்ன, நீ ஆண்டருடைய பிள்ளை, நீ ஜெபம் பண்ற அபிஷேகத்தில் நிறையிற, ஆனால் உனக்கு அன்பு இல்லையே. நற்கிரியை செய்வதற்கு அன்பு தேவை, ஜனங்களை நேசிக்கிற இருதயம் தேவை, அது இல்லையே. இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், ஒருத்தரை ஒருத்தர் வெட்டுவதற்கு எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறாங்க. மதத்தை வச்சு ஜனங்களை பிரிச்சிடுறாங்க, மொழியை வச்சு பிரிச்சிடுறாங்க, என்ன ஜாதியை வச்சு பிரிச்சிடுறாங்க. என்ன அந்த இனம், இந்தியர்கள், என்ன சைனீஸ், மலேஸ், இனத்தை வச்சு பிரிச்சிடுறாங்க. இன்றைக்கி ஒரு மனுஷனை நேசிக்கிறதுக்கு முடியலை, நம்ப முடியலை. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த உலகத்துக்கு எவ்வளோ ஒரு 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 கலங்கரை விளக்கமாக இயேசுவின் அன்பை நாம் காட்டணும். நம்ம குடும்பத்துக்கு நாம் காட்டணும், என்ன நம்ம குடும்பத்துக்கு காட்டணும். நம்ம ஆண்டருக்குள்ளே வந்துட்டோம், நம்முடைய குடும்பத்துக்கு நற்கிரியைகளை நம்ம காண்பிக்க வேண்டாமா? பிரைஸெல்லாம் காண்பிக்க வேண்டாமா? கோபத்தை, வெறுப்பை, என்ன முரட்டுத்தனத்தை, இதையெல்லாம் தானே நம்ம காண்பிக்கிறோம் குடும்பத்தில் கூட. என்ன குடும்பத்தில் கூட நம்ம அந்த நற்கிரியை காட்ட முடியலையே. புருஷன் கொஞ்சம் கோபப்பட்டா என்ன, அமைதியாக இருக்க வேண்டியதானே? மனைவி கொஞ்சம் கோபப்பட்டா என்ன, அமைதியாக இருக்க வேண்டியது தானே? நமக்குள்ள ஒரு எரிச்சலின் ஆவி கொதிக்குது இல்லை, பழி வாங்கணும், எதையாவது பேசிடணும். நமக்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல், இதுதானே தாண்டவம் ஆடுது? அன்பு எங்கே தாண்டவம் ஆடுது? தேவ சமாதானம் எங்கே தாண்டவம் ஆடுது?
மனசில் அவன் பேசிட்டான், அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். உடனே ஃபோன் அடிச்சு, என்னைக்கு இந்த ஃபோன் வந்துச்சு அன்னைக்கே சாபம் பிடிச்சிச்சு மனு குலத்துக்கு. என்ன, அட்லீஸ்ட் ஒருத்தனை திட்டணுனாலாம் ஒரு 2 கிலோமீட்டர் போய் ஒரு ஃபோன் கடையில் உட்காந்து அதை டயல் பண்ணால் கிடைக்கவும் கிடைக்காது. அது ரொம்ப நல்ல ஃபோன் அது. அதை சுற்றி 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 விட்டால் அது ட்ரிங் ட்ரிங் ட்ரிங், ஹலோ தப்புன்னு போயிடும். அது அது அந்த காலத்தில் அதனால் இப்போ நினச்ச உடனே ஃபோன், அதுவும் ஸ்பீட் டயலிங், அந்த 1 அழுத்தினா ஒரு ஆளுக்கு போயிடுது. என்ன அப்படி அழுத்தி என்ன திட்டு, அவங்க என்ன யார் எடுத்தாங்கன்னு தெரியாது, எடுத்தது வேற ஆளாக இருப்பாங்க அது கூட தெரியாது, யாராவது எடுத்து ஹலோ இல்லை அவங்க வெளியே முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே திட்டு 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 திட்டி. அதுக்கப்புறம் நீ யார் பேசுகிற நினச்சிருப்பாங்க, ஒரு வேளை அது வந்து அந்த ஆள் வந்து அந்த அம்மா அந்த எடுத்த அம்மா வந்து இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற ஆளாக இருந்திருப்பாங்க. உடனே அந்த அம்மா நினச்சார், கர்த்தர் தான் வெளிப்படுத்தினார், நீ இவ்வளோ மோசமானவளா, சரி வை மூடு. ப்ரைஸ் த லார்ட். நற்கிரியை ஒரு சபை, ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை, நற்கிரியை இருக்கா உனக்குள்ள? நல்லதை நம்ம செய்கிறோமா? இன்னைக்கு அது இல்லையே நம்ம கிட்ட, என்ன இல்லையே, வெறுக்கிறோம்ல, குடும்பங்களை வெறுக்கிறோம், அண்ணன் தம்பியை வெறுக்கிறோம், அக்கா தங்கச்சியை வெறுக்கிறோம். சில அப்படிதான் இருப்பான், சிலர் வெறுக்கப்படுற மாதிரி தான் நடப்பான். ஆனால் தயவுசெய்து நீ பாதிக்கப்படாது, நீ உன்னுடைய சாந்தத்தில், உன்னுடைய அன்புல, உன்னுடைய தாழ்மையில நீ இரு. நீ எப்பொழுதும் போல இரு, எப்பொழுதும் போல இரு. என்ன நடந்தாலும் சரி, காது கேட்காதவனை போல, கண் பார்க்காதவனை போல, ஊமையை போல இரு. நற்கிரியை செய்கிறவள் பட்சத்தில் கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. யோசேப்பு நற்கிரியை செய்கிறவன், அதனால தான் அவனை எங்க வச்சாலும் அவனுடைய கிரியைகள் அவனை ஆசீர்வதித்தது. அப்பாவை பார்க்குறாரு, அப்பா 11 பிள்ளைகளில் அவனுக்கு விசேஷமான ஆடையை போடுறார். ஏன், அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். அவன் ரொம்ப நல்லவனாக இருக்க போய் 10 பேர் அவனுக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்க, அவனை போட்டு அடித்து கிழித்து அவனை தூக்கி போடுறாங்க. அந்த எகிப்துக்கு போகிறான், அந்த இடத்துல ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், அழகாக வேலை செய்கிறான், நல்ல காரியங்களை செய்கிறான். அந்த பார்வோனுடைய அந்த போர்த்தி பார்க்கு பிடிச்சி போச்சு, ஜெயிலில் தூக்கி போடுறாங்க, ஜெயிலருக்கு பிடிச்சி போச்சு. நல்லதை செய்கிறான், அமைதியாக இருக்கிறான். அமைதியாக என்னை மாதிரி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், இல்லாட்ட நான் அவனை மாதிரி இருந்திருப்பானோ தெரியல. ப்ரைஸ் எல்லாம் என்ன பண்ணாலும் அமைதியாக இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ப்ரைஸ் எல்லாம் சாண்டவர் தூக்கி தூக்கி நிறுத்துவார். ஐ மீன் அதுக்கப்புறம் பார்வன் பார்க்குறாரு, மகனே நீ சூப்பர், உயர்த்திட்டார், நல்லதை செய்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீ நல்லதை செய், நீ நல்லா இருப்ப. நீ நல்லா இல்லையா, நீ என்ன செய்யலை, மைண்டு நல்லா இருக்காது. வெளியில் சொல்லுவோம், இந்தா வச்சுக்கோங்க, வந்துட்டான் இந்த நேரம் பார்த்து வந்துட்டான், நாம் குடும்பமாக சாப்பிட்லான்னு நினச்சோம், அது பாரு அந்த பீஸை வேற எடுக்கிறான், பாவி என் புருஷனுக்காக வச்சிருந்தேன், கரெக்டாக சாப்பிட்ற நேரம் பார்த்து வந்துட்டான் பாரு. என்ன சொல்கிறேன், நல்லவங்க நல்லா இருப்பாங்கங்க. ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா இருப்பாங்க. யாருக்கும் நீ தீமை செய்யலையா, உனக்கு ஜனங்க தீமை செய்துட்டே இருக்கிறாங்களா, நீ நல்லா தான் இருப்ப. ப்ரைஸ் சொல்லலாம். சந்தோஷம் இல்லையா? ஒருவேளை நீங்கள் வேற கட்சியோ, ஹலோ வேற கட்சியோ நீங்கள், நான் எப்போவுமே நல்லது தான்யா செய்வேன், யார் என்ன பண்ணாலும் சரி, நன்மை நன்மை நன்மை. ஒரே ஒரு வாழ்க்கை, நம்ம கண்ணை மூடும் பொழுது எனக்கு இவன் தீமை செய்தான்னு ஒருத்தன் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. ஒருத்தனும் நம்மளை பார்த்து எனக்கு தீமை செய்துட்டு போட்டேன் ஐயா, இந்த பாஸ்டர் வின்சென்ட் எனக்கு தீமை செய்துட்டு போயிட்டார், ஒருத்தரும் சொல்லக்கூடாது. ப்ரைஸ் சொல்லும். நீ கண்ணை மூடும் பொழுது உன் மனைவி இல்லாட்ட உன் புருஷன், உன்னுடைய தாய் தகப்பன், உன்னுடைய தாய் தகப்பன் கண்ணை மூடும் பொழுது அவங்கள பார்த்து யாரும் இவங்க தீமை செய்தாங்கன்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கை எவ்வளோ காலம் வாழ்றது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்றதுதான் முக்கியம். ப்ரைஸ் தலோட அலேலூயா, அலேலூயா. ஸோ நன்மை செய்கிற நற்கிரியைகளை செய்ய உங்களை உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுங்க.
நல்லதை செய்யுங்க, நல்லதை பேசுங்க. இந்த நல்லதை செய்யணும் அப்படின்னா, இப்போது நான் பண்ணுற பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லதை செய்வீங்க. நீங்கள் தவறான பிரசங்கம், தவறான ஆட்கள் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் தீமையை தான் செய்வீங்க. அதனால தான் நீங்கள் எதை கேட்குறோன்றது ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் அலோன். நான் கேட்குற செய்திகள் எல்லாமே சூப்பர் செய்திகளை கேட்பேன். விசுவாசத்தை வளர்க்குற செய்தி, இருதயத்தை உடைக்கிற செய்தி, என்ன அதை தான் நான் கேட்பேன். நான் என்னுடைய ஃப்ரீ டைமில் நல்ல நல்ல செய்திகளை கேட்பேன். நான் எதை கேட்குறேனோ அதுதான் என்னை உருவாக்கும். சரியா? ஸோ அதனால் மனுஷர்கிட்ட நான் ரொம்ப பேசினாலும் எனக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவேன். ரொம்ப நேரம் என்கிட்ட யாராவது ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே பேசிட்டாங்கன்னா எனக்கு மைண்டே டிஸ்டர்ப் ஆகிடும். எனக்கு அப்படியே தலையை பிச்சுக்கெல்லாம் போல் இருக்கும். ஐ கேனாட், என்னால் தேவையில்லாத சப்ஜெக்டெலாம் என்னால் கேட்க முடியாது. தேவையில்லாத சப்ஜெக்ட் நட்ட நல்லா சிரிப்பாக சந்தோஷமாக கலகலை நல்லா சிரிச்சுட்டு போயிடலாம். மற்றபடி இந்த அரசியல், இந்த சாக்கடையான நியூஸஸ் கெனாட். நான் என்னுடைய மைண்டு ரொம்ப ப்ரெஷியஸ், என் இருதயம் ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியம். என் இருதயம், உங்கள் இருதயம்லாம் உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல. சரியா? அதில் நான் குப்பையெல்லாம் போட விரும்பலை. என்ன சொல்கிறீங்க? என் மைண்டில் குப்பையை போட விரும்பலை. என் மைண்டில் நல்ல நல்ல, அதாவது நல்ல காரியங்களை என் மைண்டில் நான் போட விரும்புகிறேன். அன்பின் காரியம், பரிசுத்த காரியம், வல்லமையான காரியம், சாதனையாளர்கள், இவங்கள தான் என் காதில் நான் போட்டுட்டு இருக்கிறேன். இதை தான் நான் கேட்பேன். ஒன்றும் இல்லாமல் பெரியாளாக மாறினா பாருங்க, அவனுடைய ஸ்பீச். அநாதையாக இருந்து பெரிய தலைவனாய் மாறினா பாருங்க, அவனுடைய ஸ்பீச். அவன் சொல்றது நம்ம இருதயத்தை மாற்றும். நல்லவர்களாய் மாறணும்னா நல்லதை கேட்கணும். ப்ரைஸ் தி லார்ட். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸை மாற்றணும். யாரை மாற்றணும்? ஃப்ரெண்ட்ஸு. உன் ஃப்ரெண்ட்ஸு சரியில்லையா அப்படி தள்ளிடு. ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஹேவ் எ பேட் கனெக்ஷன், நீ பேட் ஆகிடுவே, நீ பேட் ஆகிடுவே. சரியான ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய விஷனுக்கு ஏற்ற, உன்னுடைய தரிசனத்துக்கு ஏற்ற, உன்னுடைய அபிஷேகத்துக்கு ஏற்ற ஆட்கள் உனக்கு இல்லையா? ஒதுக்கிடு, தனியாவது இரு. அதாவது தரம் குறைந்தவர்கள் என்று நான் சொல்லுவது மனதிலே, ஜாதியை வச்சோ படிப்பை வச்சோ சொல்லலை. மனதிலே தரம் குறைந்தவர்கள், என்ன ஒழுக்கமற்றவர்கள், ஒரு நல்ல காரியங்களை சிந்திக்க முடியாதவர்கள், சிலர் எதுலையுமே குற்றம் கண்டுபிடிப்பாங்க, அப்படிப்பட்டவர்கள். சிலர் எதுலையுமே நெகட்டிவாக பேசுவாங்க. கடவுள் ஆசீர்வச்சிருப்பார், ஆனால் நெகட்டிவ். என்ன இருக்குது? என்ன பெரிய சிங்கப்பூர், என்ன என்ன இருக்குது? கிங் ஆஃப் குளோரில் என்ன இருக்குது? எது எதை எடுத்தாலும் என்ன இருக்குது? அன்றைக்கி யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஏதோ சொல்லிட்டு இருந்தார். எனக்கு மைண்டெலாம் டென்ஷன் ஆகிட்டேன். இனிமேல் ஒழுங்காக பேசி இப்படிலாம் எனக்கு ஒத்து வராது. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒரு ஆன்சர், எதுக்கு எடுத்தாலும். கேனாட், ஐ கேனாட். இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி அலர்ச்சி மாதிரி, எனக்கு ஒத்து போகாது. அந்த ஆவியெல்லாம் ஒத்து போகாது. எனக்கு பாசிட்டிவாக, பாஸ்டர் நம்ம சர்ச்சு ஒரு மெகா சர்ச்சாக மாறும், நம்ம சர்ச்சு ஒரு மகிமையானதை காரியத்தை பண்ண போகிறாங்க, பெரிய இடத்த வாங்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன், எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். உனக்கு அள்ளி கொடுக்கலாமான் இருக்கும். நீங்கள் எங்கே பாஸ்டர், இந்திய பிரதர்ஸை வச்சு நீ எங்கே நடத்த போகிறீங்க? பாவம், இவங்க வருமா, ஒரு வருஷம் வருவாங்க, அடுத்த வருஷம் ஊருக்கு போயிடுவாங்க, இவங்களெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்களே, எப்படி சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ப்ரைஸ் தரடா, அல்லேலூயா, ப்ரைஸ் தரடாமே. இல்லை, நம்மளால் பெரிய காரியம் செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவர் மீனவரை தானே வச்சு பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். என்ன ஆண்டவர் உங்களை மாற்றுவார். நாளைய தினத்தில் இங்கே எத்தனை சிங்கப்பூரியா நான் மாறுவீங்களா யாருக்கு தெரியும்? எத்தனை பேர் பிஸ்னஸ்மேனாக மாறுவீங்களா யாருக்கு தெரியும்? இங்கே இந்த சர்ச்சில் ஒரு ஆளில் மல்டி மில்லியனர் ஆண்டவர் மாற்றினா போதுமே, ஒரு ஆளை மாற்றினா போதுமே. ஒரு ஆளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து யோசேப்பை உயர்த்தினதை போல, தானியலை உயர்த்தினதை போல, ஒரு உத்தமனை உயர்த்தினாலே போதுமே, சர்ச் எங்கேயோ போயிடுமே. ஆமேன், அல்லேலூயா. ஒருத்தர் ஆசீர்வதித்தாலே போதுமே. ஆமேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவரால் முடியும். ஸோ நற்கிரியைகளை செய்வதற்கு நல்ல ஃபெலோஷிப் அவசியம். உனக்கு நல்ல, நீ நல்ல மனுஷனாய் மாறுவதற்கு, இன்னும் நீ நல்லதை செய்வதற்கு நல்ல ஃபெலோஷிப் அவசியம். அமெரிக்காவில் வருஷம் வருஷம் இந்த
சோளம், மக்காச்சோளம், மசோளம், அந்த கார்ன், யார் எந்த நிலத்தில் அவங்களுக்கு அதுதான் ரொம்ப மெயின் ஃபுட். அவங்களுக்கு எந்த நிலத்தில் ரொம்ப சிறப்பான அந்த சோளம் விளையுமோ அவங்களுக்கு ப்ரைஸ் தருவாங்க. அதை எப்போவுமே ஒரு பர்டிகுலர் அந்த ஃபார்மர், அவர் தான் எப்போவுமே அந்த ப்ரைஸை வின் பண்ணுவார். அப்போது அவர் வின் பண்ணுறால் என்ன செய்வார், தன்னை சுற்றி இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் அதே தான் தான் பயன்படுத்துகிற அதே நல்ல விதையை கொடுப்பார். இந்த நல்ல விதையை பயன்படுத்துங்க, இந்த நல்ல விதையை பயன்படுத்துங்க, நான் இதை தான் பயன்படுத்துகிறேன், நீங்களும் பயன்படுத்துங்க, உங்கள் தோட்டமும் நல்ல விளைச்சல் வரட்டும்னுவார். அப்போது பத்திரிகை நிருபர் கேட்டார், ஏயா நீ தான் வருஷம் வருஷம் பெரிய ப்ரைஸ் வின் பண்ணுற, நீ எதுக்கு உன்னை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கு உன்னுடைய நல்ல விதைகளை கொடுக்குற? அப்போ அவங்க ஒருவேளை ஜெயிச்சிட்டா? அப்போ அவர் சொன்னார், ஐயோ நான் நல்ல விதை நல்ல சோளம் என்னுடைய தோட்டத்தில் இருக்கணும் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய தோட்டமும் நல்ல சோளமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற விதைகள் என் தோட்டத்தில் விழுந்தா அவங்க யூஸ் பண்ணுற அந்த நல்ல ஆசீர்வாதமான செழிப்பான விதைகள் இல்லாமல் தரம் குறைந்த விதைகளை யூஸ் பண்ணால் அப்படியே பக்கத்தில் இருக்குது அந்த விதைகள் அப்படியே என் தோட்டத்துக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் என்னை சுற்றியும் நல்ல விதைகள் இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நீ நல்லா மாறணும், நீ ஆசீர்வாதமாக மாறணும், நல்ல நிலைமைக்கு வரணும், நீ நன்மை செய்யணும்னா உன் கூட நன்மை செய்கிறவன் இருக்கணும். உன் கூட தீமை செய்கிறவன், குறை சொல்கிறவன், குற்றம் கண்டுபிடிக்கிறவன், அந்த என்னது கஞ்சன், இவனெல்லாம் வச்சுட்டு உன்னால் நன்மை செய்ய முடியாது. ஆமென். இருக்கீங்களா? அவனுக்கு உன் கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு அவன் யார் மேலேயோ ஒரு எரிச்சல், நைட் அண்ட் டே அவன் கொலை வெறியில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் கூட நீ இருந்தினா உனக்கு கொலை வெறி தான் வரும். பாஸ்டர் கண்டாலே உனக்கு பிடிக்காது, என்ன பண்ணலாம் நாளை. சரியா? நீ நன்மை செய்யணும் அப்படின்னா நீ நல்ல இடத்துல இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களே. நல்ல இடத்துல இருக்கணும். ஒருவேளை உன்னுடைய ரூம்மேட் செட் ஆகலையா, காசை பார்க்காத, உன் லைஃப் ரொம்ப முக்கியம், ரூமை மாத்திடு, ரூமை மாத்திடு. சிலருக்கு அந்த சான்ஸ் இருக்காது, மைண்டை மாத்திடு, அவ்வளோதான், மைண்டை மாத்திடு. நான் யார் தெரியுமா? நன்மை செய்கிறவன். நான் யார் தெரியுமா? உன்னதமானவன். நான் யார் தெரியுமா? கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். நான் யார் தெரியுமா? பெரிய காரியம் செய்கிறவன். அந்த எண்ணம் நமக்குள்ள வரலை அப்படின்னா வேஸ்ட். உன்னை புகழ்றால் தான் உன் பக்கத்தில் இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். உன்னை இகழ்றால் உன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. உன்னை பார்த்து நீ என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாலும் சூப்பர்மா நல்லா இருக்க, அதே நேரத்தில் கொஞ்சம் அதை சரிப்படுத்திக்கோ, திருத்தமும் தெரியணும். சரியா? நீ என்ன செய்தாலும் குட், இன்னும் கொஞ்சம் நீ பண்ணினா நல்லா வந்துடுவேன். இப்போ இந்த தம்பியும் பாடினாங்க, நல்லா பாடினாங்க. எனக்கு அதிலும் அந்த பால்ராஜ் பாடினாலே எனக்கு ஒரு தனி என்ன சொல்கிறது, ஒரு 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 ரொம்ப பிடிக்கும். அந்த தம்பியினுடைய குரல், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அப்படியே உள்ளத்தை தொடர மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அவங்களை என்கரேஜ் பண்ணும், நல்லா பாடு, நல்லா பாடு, நீ பாடு, நீனே பாட்டு எழுது, நீனே ஒரு ராகம் போடு, ரெண்டு பாட்டு ராகத்தை மிக்ஸ் பண்ணிட்டீன்னா போதும், அவ்வளோதான். சரியா? மிக்ஸ் பண்ணி ஒரு ராகத்தை அடி, வந்து பாடு. அப்படி என்கரேஜ் பண்ணுற ஆட்கள் இருக்கிற இடத்துல தான் நீ பெரிய காரியம் செய்ய முடியும். என்ன பாடுற தம்பி, நல்லா இல்லையே, அந்த பாட்டு இப்படிலாம் வந்திருக்கணும். அவன் பக்கத்திலே போகாது, அவன் பக்கத்திலே போகாது. என்ன பக்கத்திலே போகாது? நற்கிரியை செய்கிறவர்கள் தங்களை ரொம்ப பாதுகாத்து கொள்ளணும், தங்களை ரொம்ப மேன்மையான இடத்துல வைக்கணும். நீ இயேசுவோடு நடக்கணும், நீ ஆண்டவருடைய தெளிவை உடையவனாக இருக்கணும். அல்லேலூயா. நற்கிரியை செய்வீங்களா? அது ஈஸியாக வராது. எல்லாத்தையும் சரிப்படுத்தணும், எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல் நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து இருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிற நற்கிரியை ஒருவரை ஒருவர் கவனித்து அவர்களுக்கு புத்தி சொல்லுவது. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். புத்தி சொல்லுவது. இந்த புத்தி சொல்ற மாதிரி நற்கிரியை உலகத்தில் இல்லை. இது ரொம்ப ஃப்ரீ,
ஆனா இதை ரொம்ப கருத்தாய் செய்யணும். ஒருவரை ஒருவர் கவனித்து அப்படின்னா உங்களுக்கும் அந்த நபருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆமென், இருக்கீங்களா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அவங்கள நீங்க பாக்குறீங்க, முன்னாடி சபைக்கு நல்லா வருவாங்க, இப்போ வரல, இப்போ விட்டு விட்டு வராங்க. முன்னாடி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, முன்னாடி ஃபஸ்ட் ரோவில் உட்காருவாங்க, இப்போது தூணுக்கு பின்னாடி தான் உட்காருவாங்க. என்ன அப்படியெல்லாம் இருப்பாங்க, தூணுக்கு பின்னாடி கண் பார்வைக்கு படாமல் இப்படியெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, விலகுவாங்க. முன்னாடி எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருப்பாங்க, இப்போ ஆக்டிவ் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க உன்னுடைய ஃப்ரெண்டு. அவங்க யார்? உனக்கு ஃப்ரெண்ட். பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டர் வந்து இத்தனை பேரில் யார் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அதில் தான் செல் குரூப் வைக்கிறோம். ஸோ அந்த செல் குரூப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரயாசப்படலாம். இல்லை உன்னுடைய நண்பர், நீங்கள் அவங்களை பார்த்து என்ன செய்யணும், அவர்களுக்கு புத்தி சொல்லுகிற நற்கிரியையை செய்யணும். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம புத்தி சொல்லலைன்னா கெட்டு போயிடுவாங்க, கெட்டு போயிடுவாங்க. சிலருக்கு புத்தி சொல்லணும், அது ஒரு நற்கிரியை. நீ செய்கிறது சரியில்லை, நீ ஏன் முன்னாடி மாதிரி சர்ச்சைக்கு வர்றதில்லை, அவன் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவான். அவனுக்கு புத்தி சொல்லணும், சபை கூடி வரதில் விட்டுடாது. நம்ம சபை கூடி வரதை விட்டோம்னா பிசாசு வரும், சோதனை வரும், போராட்டம் வரும், வாழ்க்கை நல்லா இருக்காது. என்ன, நமக்கு ஒரு கண்காணி வேணும், நமக்கு பாஸ்டருடைய ஆலோசனை வேணும், நமக்கு ஒரு சபை வேணும், ஒரு ஒழுங்கு வேணும். இல்லை இப்போ ஆண்டவர் என் கூடவே பேசுகிறாருன்னுவான். யாரெல்லாம் யாருக்கெல்லாம் பிசாசு பிடிக்குதோ அவன் சொல்கிற முதல் வார்த்தை என்ன, கர்த்தர் என் கூட பேசுகிறார். கர்த்தர் உன் கூட பேசினா இன்னும் சபையில் இணைய சொல்லுவார். ஆமென். கர்த்தர் உன் கூட பேசி உன்னை சபையை விட்டு வெளியே போக சொல்கிறாருன்னா கர்த்தரை மாதிரி யாரோ பேசுகிறாங்கன்னு அர்த்தம். யார் அது? பிசாஸ். முன்னாடி உன் ஆண்டவருடைய ஊழியத்தில் முன்னாடி இருந்த, இப்போ ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பட்டும் படாமல் இரு. எப்படி இரு? நீ பரலோகத்திலும் பட்டும் படாமல் இருப்ப. சரியா? ப்ரைஸ் தி லார்ட். ஸோ புத்தி சொல்லுங்க. உங்களுடைய கடமையே ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி அவங்கள காப்பாற்றுங்க. ஏன்னா உங்களை மாதிரி அவங்களுக்கு புத்தி இல்லை, உங்களை மாதிரி வசனத்தை புரிந்து கொள்ள தெரியலை, உங்களை மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு கிருபை இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் தவறான பாதையில் போயிடுறாங்க. சபையில் நற்கிரியை நல்ல விதத்தில் புத்தி சொல்லுங்க. நான் வசனத்தோடு ஜபத்தோடு அன்போடு, நீ அன்பா, நீ இப்படி செய்கிறது சரியில்லையே, ஆதியில் நீ இருந்த உன்னுடைய நிலைமை என்ன, இன்றைக்கி நீ எப்படி இருக்கிற, சில நேரத்தில் உன் ஃப்ரெண்டு தவறான வழியில் போகிறானா, அவனுக்கு உட்கார வச்சு, நமக்கு இந்தியாவில் குடும்பம் இருக்குது, நீ இப்படி குடிக்கிறது நல்லதா, இப்படி அசுத்தமாக உன் பணத்தை செலவழிக்கிறது நல்லதா, புத்தி சொல்லுங்கள். உங்கள் கடமை புத்தி சொல்லி தான் ஆகணும். ஒரு முறையோ ரெண்டு முறையோ அவனுக்கு புத்தி சொல்லி, அதற்கு பிறகு அவன் கேட்கலையா, அவன் உனக்கு அஞ்சானியாக இருப்பான். வேதம் அப்படி சொல்லுது. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு முறையோ ரெண்டு முறையோ அவனை கூப்பிட்டு அன்பாக கூப்பிட்டு ஒரு பிரியாணி வேணா வாங்கி தந்து, தம்பி இது நீ செய்கிறது சரியில்லை, நீ போகிற போக்கு சரியில்லை, நீ இப்படியே போனின்னா நல்லா இருக்காது, தீமை வரும், சாபம் வரும், வேதனை வரும், புத்தி சொல்லணும். யாரெல்லாம் புத்தி சொல்கிறாங்களோ அவங்க அவங்கள தேவன் நேசிப்பார். ஆனால் நீ யாருக்கு புத்தி சொல்கிறியோ அவன் உன்னை வெறுப்பான். கரெக்டாக? அவனை வெறுப்பான். அவன் உன்னை பார்த்து சொல்லான், ஏ வேலையை பார்த்துட்டு போ, என்ன இந்த இந்த சர்ச்சைக்கு வரலன்னா, நான் செபிக்கலன்னா, நான் நல்லா இருக்க மாட்டேன்னா, இப்போ தெரியாது, நாட்கள் வரும்பொழுது தெரியும். ப்ரைஸ் தி லார்ட். ஸோ ஆகவே புத்தி சொல்லுங்க. ஒருவேளை உன் புருஷனுக்கு புத்தி சொல்ல வேண்டி இருக்கும், அவரை உட்கார வச்சு அமைதியாக அன்பாக பேசி புத்தி சொல்லுங்க. ஒருவேளை மனைவிக்கு புத்தி சொல்ல வேண்டியதாக இருக்கும், சொல்லுங்க. ஒரு முறை ரெண்டு முறை கேட்கலையா, தண்ணி தெளிச்சு விட்டுருங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ப்ரைஸ் அலோட் அலையிலோயா இருக்கீங்களா? புத்தி சொல்லணும், அது ஒரு நற்கிரியை. நீ கெட்டு போகக்கூடாது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து தேவ சமூகத்தில் உங்களுக்கு புத்தியை தான் நம்ம சொல்கிறோம். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தான் கொண்டு வர, தீமையை கொண்டு வராது. அம்மே நலையிலோயா, நான் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கம் உனக்கு நன்மையை தான் கொண்டு வரும், தீமையை கொண்டு வராது. நீ ஒரு வேளை வழி தவறி இருந்தால் இன்றைக்கு சரியாயிடு. ஆமேன். தீத்து 2 அதிகாரம் ரொம்ப அருமையான வசனம். இதை நான் முதலாவது ஒரு வசனத்தை வாசித்து விட்டு
பிறகு சில வசனங்களை நான் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரியா? தீத்து 2 அதிகாரம் வாசிக்க வேண்டிய வசனம் 7-8. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பித்து. எப்படியா? எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. கொஞ்சம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்வொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கிறவனா இல்லாவிட்டால் பேசுகிறவனா இருப்பாயாக. இப்போ நான் ஆரம்பத்திலிருந்து சில வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் முன்பாய் நற்கிரியைகளை காண்பிக்க வேண்டுமானால் நீங்கள் எப்படி இருக்கணும்? நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு. ஆமென். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை கேள். என்ன? ஒன்று பேசு, இல்லாட்டா கேள். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை கைக்கொள். அது சொல்லுது பாருங்க, வசனம் சொல்லுது, முதிர் வயதுள்ள புருஷர்களை ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களாக இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்பு உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிகளுமா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக நற்காரியங்களை போதிக்கிறவளுமா இருங்கள். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளலாக இருக்க வேண்டும். நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உன்னை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாய் உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்வொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. இதை ஒவ்வொரு விசுவாசையும் கடைபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஆமீன், அல்லேலூயா. நீ பேசுறது, நீ கேட்கறது, நீ செய்யறது முன்மாதிரியா இருக்கணும். நம்ம தேவனுக்கு முன்பாய் நிற்க போகிறோம். மனுஷன் நமக்கு நியாயம் தீர்த்து மனுஷன் நமக்கு சர்டிபிகேட் கொடுத்தா அதை ஆண்டவர் அங்கீகரித்தால் பரவாயில்ல, எப்படியோ வாழ்ந்துடலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். அந்த தேவன் இந்த வசனத்தின்படி நீ இருக்கிறாயா என்று கேட்க போகிறார். ஆமே, இந்த வசனத்தின்படி நீ நற்கிரியை உள்ளவனா இருக்கிறியா? முன்மாதிரியா இருக்கிறியா? சபையில் இருக்கிறோம், ஒரு சில ஆண்டுகளாக இந்த சபையில் வளர்ந்து வந்திருக்கிறோம். ஒரு முன்மாதிரியா இருக்கிறியா? குடும்பத்தில் ஒரு முன்மாதிரியா இருக்கிறியா? பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறியா? என்ன நற்கிரியைகளில் ஒரு மாதிரியை காண்பிக்கிற நற்கிரியை. ரைஸ்தலம் அன்னை தெரேசா நமக்கு முன்மாதிரி. என்ன அவங்கள பார்க்குறோம், அவங்களுடைய செயல்களை பார்க்கிறோம், முன்மாதிரி. நற்கிரியை செய்கிறவர்களை ஆண்டவர் படிப்படியாய் வளர்த்து முன்மாதிரியாய் வைப்பார். உன்னை போல 1000 பேர் மாறணும். உன்னை ஆண்டவர் அப்படி மாற்றி வைப்பார். யோசேப்பு முன்மாதிரி, தாவீது முன்மாதிரி, மோசே முன்மாதிரி. நமக்கெல்லாம் அவங்க ஒரு நல்ல அடிச்சுவடுகளை காண்பித்து விட்டு போயிட்டாங்க. யோசேப்பு, தானியல் நம்ம பின்பற்ற வேண்டியவர்கள். யோசேப்பும் தானியலும் நம்ம பின்பற்ற வேண்டிய முன்மாதிரிகள். ரூத் பெண்கள் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரிகள். எஸ்தர் பெண்கள் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரிகள். என்ன தாய் மரியாள் நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி. இன்னைக்கு அதை நாம் அந்த நிலைமைக்கு நம்ம வரலை அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நமக்கு வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். நீ அந்நிய பாஷை பேசுறது, நீ வல்லமையாக ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் ஒன் சைடு, ஒரு சைடு. இன்னொரு சைடு நீ முன்மாதிரியா? ஐ மீன் தகப்பனே, உன் பிள்ளைகளுக்கு நீ முன்மாதிரியாக இருக்கிறியா? உன் பிள்ளைகளுக்கு நீ முன்மாதிரியா இருக்கிறியா? உன் குடும்பத்துக்கு நீ முன்மாதிரியா இருக்கிறியா? சபையில் இருக்கிற லீடர்ஸ் நீங்க முன்மாதிரியா இருக்கிறீங்களா? அதுதான் நற்கிரியைகள். நம்ம செய்யற நற்கிரியைகள் ஒரு முன்மாதிரி. சபைனா இப்படிதான் இருக்கணும், அதற்காக நான் பிரயாசப்படுறேன். ஊழியனா இப்படிதான் இருக்கணும்,
குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு தலைவன்னா இப்படி தான் இருக்கணும். அதற்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் தியாகங்கள் தான் அதிகம். எவ்ரிதிங் வி சாக்ரிஃபைஸ். முன்மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்துட்டு போகணும், ஒரு அடிச்சுவடைய வைத்துட்டு போகணும். பாஸ்டர் வின்சன் மறைந்தாலும் நான் ஒரு அடிச்சுவடை இந்த தேசத்துக்கு, இந்த ஜனங்களுக்கு வச்சுட்டு போகணும். ஆமே, இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி தான் வாழ்ந்தார், இப்படி தான். ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய முன்மாதிரி உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இன்னும் சில ஆண்டுகள் வரும் பொழுது கர்த்தர் என்னை யார் என்று அவர் நிறுத்தும் பொழுது, யோசேப்பை போல ஒரு மனுஷன் வாழ்ந்தான், எலியாவை போல ஒரு மனுஷன் வாழ்ந்தான் என்கிற ஒரு முன்மாதிரி நாங்கள் காண்பிக்க விரும்புகிறோம். ஆமே, அதற்காக தான் ஓடுறோம். எவ்வளோ உபத்திரவம், அதெல்லாம் பெருசில். ஐ ஹவ் டு செட் எ கோல், ஐ ஹவ் டு செட் எ சாம்பிள் எக்ஸாம்பிள். ஆமே, இன்னைக்கு நீ அப்படி மாறு. அப்படி நம்ம மாறலை, இந்த சபை அப்படி மாறலை அப்படின்னா சம்வேர் வி ஆர் கோயிங் ராங். எங்கேயோ நம்ம தவறான உபதேசம், அதுதான் தவறான உபதேசம். எங்கேயோ தப்பு பண்ணுறோம். நீ ஆண்டருக்குள்ள கிங் ஆஃப் க்ளோரி சர்ச்சுக்கு வந்துட்டு நீ சண்டை போடுற, உனக்கு கோபம் இருக்குது, உனக்கு எரிச்சல் இருக்குது, உனக்கு பொறாமை இருக்குது, நீ கீழ்ப்படியலை, இன்னும் நீ ஒரு ஒரு நல்ல மகனாய் மகளாய் மாறலை அப்படின்னா என்னைக்கு நீ மாற போற? வேன் பிள்ளைக்கு முன்னாடி இன்னும் நீ ஸ்மோக் பண்ணிட்டு குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு உதச்சிட்டு நின்னா எப்படி? அந்த பிரசங்கம் பண்ணணும்னா எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. நான் முன்மாதிரியா இருக்கிறேன், என் பையன் உட்கார்ந்துருக்கான். ஆமே, ஒரு முன்மாதிரி வேணும். ஹல்லேலூயா, ஒரு முன்மாதிரி வேணும். நாம நற்கிரிகளுக்கு முன்மாதிரியாய் மாறணும். இந்த சிங்கப்பூர்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் சொல்லணும், இந்த பாஸ்டர் விசேஷமானவர். இந்த தேசத்தில் இருக்கிற சர்ச் சொல்லணும், இந்த கிங் ஆஃப் குளோரியா விசேஷமான, இந்த சபை விசுவாசிகள் முன்மாதிரிகள், நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க, கீழ்ப்படிதல் உள்ளவங்க, அன்புள்ளவங்க, ஜெபிக்கிறவங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க, மனுஷரை நேசிக்கிறவங்க. என்ன, அது இல்லாமல் நாம் சும்மா ஒரே ஒரு கோஷம் அல்லேலூயா கூட்டம், அதுதான் நமக்கு பேர். அதல்ல நமக்கு பேர், நாங்கள் கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்கள். ஆமீன். இவர்கள் கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை தரித்தவர்கள். ஆமீன். அல்லேலூயா. உன்னை ஒரு கன்னத்தில் அறிஞ்சா ஏற்றுக்கோ. என்னை எத்தனை பேர் அடிக்கிறாங்க தெரியுமா? ஏற்றுட்டு தான் போயிட்டுருக்கேன். எத்தனை பேர் என்ன அடிக்கிறாங்க கன்னத்தில்? கையால் அடிக்கிறது இல்லை, சொல்லால, வார்த்தையால், நடக்கையால், அவங்க அவங்களுடைய பார்வையால், அவ்வளோதான். அவ்வளோதான் என்னை கேவலப்படுத்துவாங்க, அவ்வளோதான் என்னை வேதனைப்படுத்துவாங்க. ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். ஐ ஹவ் டு செட் எ கோல், ஐ ஹவ் டு செட் எ எக்ஸாம்பிள். ப்ரைஸ் அலோன். ஆமீன், ஆமீன். அல்லேலூயா. நல்லா சொல்லலாம். ஏன்னா நீ, நான் எங்கேயோ இருக்க, நீ எங்கேயோ இருக்க, நீ யாரு, நீ யாரு எனக்கு அப்படி நான் போகலை. நீ யார் எனக்கு அப்படி நான் நினைக்கல. ஐ ஹவ் டு செட் எ கோல், ஐ ஹவ் டு செட் எ கோல். ஆமீன், அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் மாதிரியாக மாற போகிறீங்க, நற்கிரியர்களுக்கு மாதிரியாக மாற போகிறீங்க. உன்னை யார் என்ன பேசினாலும் கவலைப்படாத, மாமியார் பேசினாலும் கவலைப்படாத, மருமகள் பேசினாலும் கவலைப்படாத. நீ ஒரு முன்மாதிரி. இயேசுவை போல, நீ சிலுவையில் தொங்கின இயேசுவை போல அநேகருக்கு நீ ரட்சிப்பை காண்பிக்க போகிற முன்மாதிரி. ஆமீன். என்னுடைய சகோதரர்களுக்கு நான் முன்மாதிரி, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் நான் முன்மாதிரி. எல்லாரும் என்னை தனியாக தான் பார்ப்பாங்க. வின்சென்ட்னா அவன் இஸ் டிஃப்ரெண்ட். அன்னைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவர் சொன்னார் சில காரியத்தை சொன்னார் அவர் எனக்கு. நான் சொன்னேன், என்ன ஆண்டர் அப்படி அழைக்கலை, நம்ம நம்ம சபையில் இப்போ 10 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இதெல்லாம் தேவைதானா உங்களுக்கு? என்ன, உங்களுக்கு அப்புறம் உங்கள் பையன் தானே இருக்கணும். என் பையனும் இருப்பான், என் பையனை விடலை. ஆனால் முன்மாதிரியாக இருக்க வேண்டாம், சபைனா இப்படி தான் இருக்கணும். மெதடிஸ்ட் சர்ச் உலகம் முழுசும் நிற்குது. இந்த கிங் ஆஃப் க்ளோரி அப்படி நிற்கணும். இந்த கிங் ஆஃப் க்ளோரி அப்படி பல ஊழியர்களை எழுப்பணும், பல மிஷினரிகளை எழுப்பணும், பல இடங்களில் சபைகளை கட்டணும். கிங் ஆஃப் க்ளோரினா ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஆமீன். அதற்காக தான் என்னை பார்த்தா பைத்தியக்காரன் நினைப்பாங்க. நான் பைத்தியக்காரன் தான் கிறிஸ்துவுக்கு. ஆமீன். கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியக்காரன். ஐ வாண்ட் டு செட் எ கோல், ஐ வாண்ட் டு செட் எ எக்ஸாம்பிள். நற்கிரியை செய்வதில்லை,
உதவி செய்வதில்லை, அன்பு பாராட்டுவதில்லை, பாசம் பாராட்டுவதில்லை, ஜனங்களை அரவணைப்பதில்லை. ஆமீன். ஆண்டவர் எப்படி அந்த யூதாஸ் காரியத்தை பிடித்து சிநேகிதனேன்னு சொன்னாரோ அதே போல எனக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும் அவளை ஆசீர்வத்து விட்டுவிட வேண்டியதுதான் என்னுடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்மாதிரியாக இருக்க ஒப்பு கொடுப்போம். அப்படியே எழுந்து ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக நம்ம திருவிருந்துக்கு போவோம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என் உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள் மாறட்டும், இன்றையிலிருந்து இயேசுவை போல நான் எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு மகனாய் நான் மாறட்டும், நான் நற்கிரியை செய்கிறவனாய் மாறட்டும், ஆண்டவரே நான் அன்பு காண்பிக்கிறவனாய் மாறட்டும், நான் புத்தி சொல்லுகிறவனாய் மாறட்டும், ஆண்டவரே நானே அநேகருக்கு ஆண்டவரே ஒரு நல்ல முன்மாதிரியாய் நான் மாறட்டும். ஹல்லேலூயா. நான் முன்மாதிரியாய் மாறட்டும், அநேகருக்கு நான் முன்மாதிரியாய் மாறட்டும், என்னை பார்த்து என் குடும்பம் மாறட்டும், என்னை பார்த்து என் பிள்ளைகள் மாறட்டும். அப்படி சொல்லி ஜபிப்பீர்களா? அப்படி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஜபிப்போம். ஆண்டவர் மாற்றுவார். உன் குடும்பத்தில் நீ தேவ சமாதானத்தை கொண்டு வா, உன் குடும்பத்தில் நீ தேவ பிரசன்னத்தை கொண்டு வா. நீ ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையாயிரு, நீ ஆண்டவருக்கு முன்பாய் தாழ்மையாயிரு, நீ ஆண்டவருக்கு முன்பாய் சரியானதை யோசி சரியானதை பேசு. இந்த இரவு ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை கொடுப்பார். நீ ஒரு நல்ல சமாரியனாய் மாறுவாய், நீ ஒரு நல்ல மகனாய் மகளாய் மாறுவாய், இயேசு கிறிஸ்துவை போலவே அநேகருக்கு நன்மை செய்வாய். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், அதே போல கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுது. இவ்விதமாய் மனுஷர் உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தட்டும். உன்னை பார்த்து உன்னுடைய மனைவி இல்லாவிட்டனுடைய பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்தும் நாள் வரும். இப்படி ஒரு தகப்பனை தேவன் கொடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு நல்ல தேவ மனுஷனை எனக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாய் கொடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு நல்ல சிநேகிதனை ஆண்டவர் கொடுத்தார் என்று உங்கள் நிமித்தமாய் தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் எழும்புவார்கள், உன் மூலமாய் தடப்பட்டவர்கள் உன்னை பார்த்து சொல்லுவார்கள், ஆண்டவரே இந்த மகனுக்காய் ஸ்தோத்திரம், நான் கஷ்டப்பட்ட பொழுது எனக்கு உதவி செய்தார், வேலை வாங்கி கொடுத்தார், என் கடனை அடைக்க உதவி செய்தார், என் கண்ணீரை துடைத்தார் என்று உன்னை குறித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தட்டும். இந்த இரவு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுக்கட்டும். நீ யாருக்கு இனி தீமை செய்யக்கூடாது, உன் கரம் யாருக்கு இனி தீமை செய்யக்கூடாது, உன் உதடுகளினை யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, உன்னுடைய வார்த்தையினை யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, உன்னுடைய வார்த்தை யாருடைய இருதயத்தையும் உடைக்க கூடாது, உன்னுடைய வார்த்தை யாருடைய இருதயத்தையும் அது வேதனைப்படுத்தக்கூடாது. நீ நன்மைதான் செய்யணும். சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரை தீமை செய்து விட்டேன், இதுவரை தீமையை கேட்டு விட்டேன், இதுவரை ஆண்டவரே நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன், ஆனால் இந்த இரவு ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், ஆண்டவரே நானும் இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய போகிறேன், நானும் என் குடும்பத்திற்கு நன்மை செய்ய போகிறேன், நானும் இந்த சபைக்கு நன்மை செய்ய போகிறேன், ஆண்டவரே நானும் பாஸ்டருக்கு நன்மை செய்ய போகிறேன். அப்படி சொல்லி தேவனை நோக்கி ஜெபிப்பீர்களா? ஆண்டவர் உதவி செய்வார், ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு மனம் மாறினால் ஆண்டவர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார், உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். இந்த உலகம் தீமையினால் நிரம்பி இருக்கிறது, இந்த உலகம் முட்செடிகளினால் புதர்களினால் அசுத்த பாம்புகளினால் அசுத்த விஷ கிருமிகளினால் இந்த உலகம் அசுத்தமான கிரியினாலே அது அழிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காட்டு மரங்களுக்குள்ளே ஒரு கிச்சிலி மரத்தை ஆண்டவர் தேடுகிறார், காட்டு மரங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிச்சனை மரத்தை தேடுகிறார், வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை தேடுகிறார், ஆண்டவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. அந்த நீரூற்று நீயா இருக்க வேண்டும், அந்த பழமரம் நீயா இருக்க வேண்டும், அந்த திராட்சை கொடி நீயா இருக்க வேண்டும். வழியோரத்தில் ஒரு அத்தி மரத்தை தேவன் தேடுகிறார், அதிலே கனியை தேடுகிறார். நீ கனி கொடுக்கிற ஒரு அத்தி மரமாய் இருக்க வேண்டும். இந்த இரவு இயேசுவின் நாமத்தினால உனக்குள் ஒரு நல்ல இருதயம் உருவாகட்டும். இன்றையிலிருந்து நான் நன்மை
தீமையை தான் தருவேன். நான் யாருக்கும் தீமை செய்ய போவதில்லை. நான் தீமையானதை பேச போவதில்லை. நான் கோல் சொல்ல போவதில்லை. நான் சிநேகிதர்களை பிரிக்க போவதில்லை. அவதூறு பேச போவதில்லை. அசுத்தத்தை பேச போவதில்லை. நான் நல்லதை செய்ய போகிறேன். நல்ல தெய்வம் எனக்கு துணை நிற்க போகிறார். நல்ல தெய்வம் இன்றைக்கு மனமாறு. அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு நன்மை செய்து சிலுவையில் ஜீவன் கொடுத்தார். உன்னையும் தேவன் நன்மை செய்யும்படி அழைக்கிறார். என்னை போல நன்மை செய்வாயா? என்னை போல இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பாயா? என்னை போல ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாயா? பசியை தீர்ப்பாயா? தாகத்தை தீர்ப்பாயா? வியாதியை சுகமாக்குவாயா? எளியவர்களுக்கு உதவி செய்வாயா? இந்த இரவு எத்தனை பேர் ஆண்டவரே நான் நன்மை செய்வேன் என்று ஒப்புக் கொடுக்கிறீங்களோ உங்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு தேவன் இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்தார். இங்கு நன்மை செய்கிறவர்கள் உண்டு. இன்னும் அநேகர் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தீமை செய்தால் தீமை வரும், நன்மை செய்தால் நன்மை வரும். நன்மை செய்து பாடு அனுபவித்தால் இன் மகிமை வரும். நன்மை செய்து தீங்கு அனுபவித்தால் மகிமை வரும். கர்த்தருக்காக பாடுகளை அனுபவி. நன்மை செய், நன்மை செய். உனக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய். ஏழை எளிய ஜனங்களுக்கு நன்மை செய். கண்ணீரில் இருக்கிறவர்களுக்கு, அநாதைகளுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய். புத்தி சொல்லு, முன்மாதிரியாயிரு. ஹாலேலூயா. பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க், 1202-135-000-3195, IFSC code KVBL 000-1202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.